ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவியில் டைம் ட்ராவலை பேஸ் பண்ணி தான் வந்து போகிறதா வந்து நமக்கு ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டாங்க. அண்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவை பார்த்தோம், டிவி ஸ்பாட்லேயும் சரி ட்ரெய்லர்லேயும் சரி, நம்ம கேப்டன் அமெரிக்கா ரெண்டு மூணு இடத்துல வித்தியாசமாக இருந்ததை கவனித்தோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மூவியில் ரெண்டு கேப்டன் அமெரிக்கா இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரக்டருமே டபுள் டபுளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, கேப்டன் அமெரிக்காவை எப்படி ஸ்பாட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இந்த மூவி முழுக்க முழுக்க வந்து டைம் டிராவல பேஸ் பண்ணி தான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மூவியில் கேப்டன் சர்வைவ் ஆகிறது ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம கேப்டனை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவருக்கு அடுத்து நம்ம ஃபால்கன் அப்படி இல்லைனா நம்ம பக்கி தான் வந்து அடுத்த கேப்டன் அமெரிக்கா, அதாவது அந்த ஷீல்டை ஹோல்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்டு ஒரு சில சீன்ஸில் பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியுது. இந்த சீனில் நம்ம கேப்டன் அமெரிக்கா அழுகுறாரு. ஸோ எதுக்காக அழுகுறாருங்கிறது நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு ஜாக்கெட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, இந்த ஜாக்கெட் நம்ம அவெஞ்சர்ஸ் பார்ட் 1 மூவியில் கடைசி சீன் வரும் பார்த்தீங்களா, நம்ம தோர் லோக்கி ஆஸ்கார்டு கூப்பிட்டு போவார் பார்த்தீங்களா, அந்த சீனில் போட்டு வர அதே ஜாக்கெட் தான். கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அண்ட் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்டெல்த் சூட்டை போட்டுட்ருப்பாரு. இவருக்கு எப்படி இந்த சூட் கிடச்சிது, நம்ம ஜென்ரல் ராஸோட பர்மிஷன் இல்லாமல் இவர் இந்த சூட்டை போட முடியுமா, இல்லை இவர் தான் போடுவாரா, ஸோ சம்திங் ஏதோ நடந்திருக்கு. இது வந்து டைம் ட்ராவல் பண்ணிட்டு போய் அங்கே யூஸ் பண்ணுற ஒரு சூட்டாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்கா தன்னோட பழைய ஷீல்டை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஷீல்டோட பெல்ட்டை டைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் கைக்கு என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த இடத்துல அந்த ஷீல்டோட பெல்ட் அவர் டைட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். ஏன் பழைய மாடல் ஷீல்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டை மேக்னெட்டிக் வெர்ஷனுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பவர்ஸில் தான் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இங்கே ஏன் வந்து பெல்ட்டு வச்சு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ சம்திங் இடிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா வேறு டைம் லைனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம் இதிலே பார்த்தீங்கன்னா, நம்ம டோனியோட பர்மிஷன் இல்லாமல் இந்த ஷீல்டை கேப்டன் அமெரிக்கா யூஸ் பண்ண வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை. ஏன்னா இது டோனியே வந்து கேட்டு வாங்கின ஷீல்டு. ஸோ டோனி கொடுக்காமல் இந்த ஷீல்டை நம்ம கேப்டன் அமெரிக்கா எடுத்துருக்க மாட்டார். அப்படியே டோனியே வந்து கொடுத்துருந்தாலும் இவ்வளோ ஃபீலிங் தேவையில்லை. கண்டிப்பாக டோனி இருக்காரு பக்கபலமாக அப்படின்ற ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கேப்டன் அமெரிக்கா கண்ணில் நம்ம பார்க்கலாம். பட் இந்த ஷீல்டு யூஸ் பண்ணும்போது கேப்டன் அமெரிக்கா தான் பக்கத்தில் யாருமே இல்லாத ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுத்துட்ருக்காரு. அண்டு இந்த மூவியில் நம்ம கேப்டன் அமெரிக்கா கடைசி வரைக்கும் இந்த ஷீல்டை பழைய ஷீல்டை தொடவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தேரி இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த அவெஞ்சர்ஸ் எண்டிகேமோட ஒரிஜினல் வேர்ஷன், அதாவது டைம் லைனில் போயிட்டு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்பவும் அவெஞ்சர்ஸ் எண்டிகேம் அதாவது கரண்ட் டைம் லைனுக்கு அவங்க வந்தாகணும், இங்கே வந்து தான் ஸ்னாப் போடணும். ஸோ இங்கே வந்து தேனஸோட சண்டை போடும்போது நம்ம தோருடைய அந்த பழைய ஹேமரை இவர் யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டைம் ட்ராவல் பண்ணும்போது தான் கிடைக்கும், பட் அவரால் கையில் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் எண்டிகேம் மூவியில் ரெண்டு கேப்டன் அமெரிக்கா இருக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ரெண்டு பேருக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும், உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த தேரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. We'll be right back.